மாணவ கண்மூணிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம அதே நான்காம் இயல் நான்காம் தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய இலக்கணப் பகுதி கற்கண்டு அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்த இலக்கணம் பொது இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்களை நீங்கள் எழுத்து இலக்கணம் இலக்கணம் இதெல்லாம் நன்னுள்ள நம்ம பார்த்துருப்போம் அது பொது இலக்கணம் அப்படின்னா என்ன எழுத்து இலக்கணத்துலேயும் சொல்லு இலக்கணத்திலையும் சொல்லப்படாத பொதுவான செய்திகளை சொல்வது தான் பொது இலக்கணம் அப்போ எழுத்து சொல்ல பற்றி நம்மளுக்கு தெரியும் இரண்டிலும் சொல்லப்படாத இலக்கணம் பொது இலக்கணம் இந்த பொது இலக்கணத்தை பார்த்திங்கன்னா இப்போ இந்த சொல் வந்து பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் விரிச்சொல் அப்படின்னு நான்கு பேர் சொல்லலாம் அப்போ இந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் இந்த எப்படி பயன்படுத்துறது அதாவது திணை பால் இடம் இப்போ இதை எதற்கு உதவும்னா நீங்கள் ஒரு சொற்றொடரை பிழை இல்லாமல் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஒரு தமிழ் மரபுப்படி தமிழாக செய்வதற்கு இந்த இலக்கணம் மிக மிக அவசியம் அந்த வகையில் நம்மளுக்கு இரு திணை இரு திணைன்னா மாணவர்களே திணை அக்கிரினை அதை அல் திணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த இரு இரு தினை பாகுபாடு நம்மளுக்கு தெரியும் உயர் திணைனா யார் ஆறு அறிவுடைய மக்கள் பிள்ள உயர் திணை வகையை சார்ந்தவர்கள் மற்ற உயிரினங்கள் அனைத்தும் எந்த திணையை சார்ந்தது அக்கிரணையை சார்ந்தது இது அனைவரும் தெரிந்த ஒன்றே இப்போ இந்த திணை அக்கிரணை அப்படிங்கிறத எப்படின்னா அதாவது பால் பாகுபாடு பால் அப்படின்னா பகுப்பு அல்லது பிரிவுஞ்சிரும் இதில் இந்த பால் எத்தனை வகையான பால் அப்படின்னா ஐம்பால் ஐம்பால் என்னென்ன ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இப்போ இந்த இரு திணைகளும் ஐம்பால் பகுப்பாக பிரிக்கிறோம் அப்போ உயர்தினையில் மூன்றே மூன்று பால் தான் வரும் எது உயர்தினைக்குரிய பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் மூன்று மட்டும்தான் உயர்தினைக்குரிய பால் மற்ற இரண்டு எது அகிரினைக்குரிய பால் ஒன்றன் பாலும் பழவின் பாலும் அப்போ அந்த உயர்தினைக்குரிய பால் பொறுப்பில் சொல்லும்போது ஆண்பால் அப்படின்னு சொல்லலாம் அண்ணன் வீரன் மருதன் கந்தன் கண்ணன் இதெல்லாம் ஆண்பால் அப்போ பெண்பால் அப்படின்னு சொல்லும்போது மகள் அரசி தலைவி சொல்கிறோமா அப்போ இது பெண்பாளை கூறக்கூடியது பலர்பால் மக்கள் பெண்கள் ஆடவர் பல பேர் பலவோடைய கூட்டமைப்பு இதே இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலைக்குரிய பால் பகுப்பு ஆண்பால்லாம் அதாவது பவுறு பார்த்துருப்போம் அண் விகுதி அண் வந்தால் ஆண்பால் வினைமுற்று வெகுதி சொல்றோமா அள் அல்லது ஆள் வந்தால் பெண்பால் வினைமுற்று வெகுதி அதே மாதிரி இந்த அக்கறினிக்குரிய பால் பகுப்பில் பார்க்கும்போது யானை இது ஒன்றன்பால் புறா ஒன்றன் பால் மலை ஒன்றன் பால் அப்போ பழவற்ற குறிக்கூடியது பசுக்கள் மலைகள் புல்வெளிகள் அப்படின்னு சொல்ல பாருங்கள் இதெல்லாம் அக்கறிகள் குறிக்க பலவின் பால் பால் பலவின் பால் அப்ப அதுக்கடுத்து மூவிடம் ரொம்ப முக்கியம் தன்மை முன்னிலை படற்கை தன்னை குறிப்பது தன்மை தனக்கு முன் குறிப்பது முன்னிலை இருவருக்கும் அப்பாற்பட்டது படற்கை நான் தன்மை நீ முன்னிலை சொல்லுறோமா நான் தன்மை நீ முன்னிலை அடுத்து என்ன சொல்கிறோம் அவன் அப்போ அவன் சொல்லும்போது யாரு நான் இல்லை நீ இல்லை அப்போ இருவருக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தர் அவன் அப்போ அது படற்கை அதுதான் உங்களுக்கு இங்கே தன்மை முன்னிலை படற்கையில் இடங்களில் உள்ள அந்த பெயர் வினை அதாவது இந்த இடங்களில் பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் எந்த வகையில் அமையுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த இரு திணை ஐம்பாள் மூவிடம் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ இந்த பெயர் சொற்கள்லையும் வினை சொற்கள்லையும் இது எந்த விதத்தில் அமையுது அப்போ தினை பால் எண் இடம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது பெயர் சொற்கள் வினை சொற்கள் அந்த வகையில் தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது தன்னை மட்டும் குறிக்கூடிய பெயர்கள் அது நான் இது தன்மை ஒருமை யான் தன்மை ஒருமை நாம் தன்மை பன்மை யாம் தன்மை பன்மை இது உள்ளானது பெயர் என்ன பெயர் தன்மை பெயர்கள் இதே தன்மை வினைகள் பார்க்குறோம் வந்தேன் தன்மை ஒருமை வந்தோம் தன்மை பன்மை வினை அப்போ அந்த இடங்களை வந்து ரெண்டு தான் பிறகு பெயர் சொல்ல அமையக்கூடிய இடங்கள் வினைச்சொற்கள் அமையக்கூடிய இடங்களாக பார்க்குறோம் இப்போ முன்னிலை அடுத்த இருக்கும்போது முன்னிலையில் பெயர்கள் என்ன முன்னிலையில் வினைகள் என்ன முன்னிலை பெயர் நீ நீ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நீ முன்னிலை ஒருமை நீர் முன்னிலை ஒருமை நீ வீர் முன்னிலை பன்மை நீங்கள் முன்னிலை பன்மை அப்போ இதெல்லாம் என்னது பெயர்கள் அப்போ முன்னிலை பெயர்கள் இதில் வந்து நம்மளுக்கு ஒரு வினா உண்டு இப்போ நீங்கள் இது எவ்வகை வினை அப்படின்னு கேட்பாங்க அப்போ முன்னிலை வினைகள் அல்லது முன்னிலை பெயர்கள் அப்போ நீங்கள் அப்படிங்கிறது முன்னிலை பெயர்கள் என்ன பெயர்கள் முன்னிலை பன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்ல தெரியும் அடுத்து பாருங்க மாணவர்களே படற்கை பெயர்கள் முன்னிலை வினைகள் இந்த முன்னிலை வினைகள்னு சொல்லும்போது நடந்தாய் யாரை குறிக்கணும் உங்களுக்கே தெரியும் ஒருமையா நன்று ஒருமை வந்தீர் பன்மை நன்று சென்றீர்கள் அப்ப வினைகள் அடுத்து பாருங்க படற்கை பெயர்கள் தன்மை முன்னிலை அடுத்து மூன்றாவது நிலையை குறிக்கக்கூடியது அப்ப அவன் நம் கண்ணுக்கு அப்பாற்பட்டு அவன் அவள் அவர் அப்ப இது பாத்தீங்கன்னா அந்த படற்கை பெயர்கள் மட்டும் இந்த ஐம்பாடுகளுக்கும் வருது அப்ப அவன் அவள் அவர் அப்படிங்கிறது படற்கை ஆண்பாள் படற்கை பெண்பாள் படற்கை பலர்பால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த தன்மையும் முன்னிலையும் இருபாலுக்கும் பொதுவானது அதாவது ஆண்பாளையும் குறிக்கும் பெண்பாளையும் குறிக்கும் இப்போ நான் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லலாம் ஒரு ஆண் ஆண்மகனும் சொல்லலாம் பெண் மகளும் சொல்லலாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்மகனையும் சொல்லலாம் ஒரு பெண்மகளையும் சொல்லலாம் அப்போ தன்மையும் முன்னிலையும் ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பொதுவான பெயர் ஆனால் படற்கை அப்படி கிடையாது அதுதான் படர்க்கைக்குள்ள சிறப்பு படர்க்கைங்கிறது தனிப்பட்ட முறையில் அவன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்பளை மட்டும்தான் குறிக்கும் ஒரு பெண் பிள்ளையை பார்த்து அவன் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவள் அப்படின்னா பெண் பெண்பாலை பெண்பாள மட்டும்தான் குறிக்கும் அவர் அப்படின்னா பலர்பால் அப்போ படற்கை ஆண்பாள் படற்கை பெண்பால் படற்கை பலர்பால் அடுத்து அது படற்கை ஒன்றன்பாள் அவை அப்படின்னா படற்கை பழவின்பாள் அதே மாதிரி படற்கை வினைகளை பாருங்கள் வந்தான் என்னது ஆண் விகுதி வந்து சொல்லுங்கள் ஆண்பால் வினைமுற்று அப்ப என்னது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகிதி சென்றான் அதேதான் படித்தனர் படற்கை பலர்பாள் வினைமுற்று படற்கை பலர்பால் வினைமுற்று விகிதி சென்றால் அப்படிங்கிறது படற்கை பெண்பால் வினைமுற்று விகிதி பேசினார்கள் அதேதான் பறந்தது அப்போ படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகிதி பரந்தன அப்படிங்கிற படற்கை பலவின் பால் வினைமுற்று விகுதி இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் உண்டு மாணவர்களே அப்போ இடம் திணை பால் இந்த மூன்றும் எவ்வளவு இடங்களில் எப்படி அமையணும் அப்படிங்கிறத வச்சு தான் இலக்கண முறை அமையும் நம்ம எழுதக்கூடிய எழுத்து முறைகளும் அமையும் அந்த வகையில் இதை வைத்து எழுதக்கூடிய இலக்கணங்களாக வழு வளா வலுவமைதி அப்படிங்கிற மூன்று இலக்கணங்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ வலு அப்படின்னா என்ன அப்படின்னா வலுனா தவறு பிழை அப்படின்னு சொன்னா தவறற்ற நிலை வலு அமைதி அப்ப இது பிழையா இருந்தாலும் சான்றோருடைய உயர்வு கருதி அதாவது உயர்வு சிறப்பு சினம் ஆகிய ஏதோன்னு ஒன்று கருதி பெருமை ஏதேனும் ஒன்று கருதி அதை நம்ம அமைதியாக ஏற்றுக்கிறோம் அதில் இருக்கவர்கள் வலு அமைதி அது தான் இருக்கும் ஆனால் சொன்னவர் வந்து ஒரு பெரும் புலவராக இருக்கலாம் அந்த இடத்துல பயன்படுத்தின விதத்துக்கு அது சரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்போ வலுனா என்ன வலுனா தவறு பிழையான முறை இருதினை ஐம்பாள் மூவிடம் ஆகியவற்றை பின்பற்றி முறையோடு எழுதக்கூடியவை வளாநிலை இலக்கண முறையோடு எழுதக்கூடியவை வளாநிலை ஆகியவை பிறன்று அதாவது இலக்கண முறையற்ற எழுதக்கூடிய முறை வலுநிலை அப்படின்னு சொன்னாங்க அப்ப வலு என்பதற்கு பிழை என்றும் வளா என்பதற்கு பிழையற்ற முறை என்றும் எளிமையா பொருள் கொள்ளலாம் அப்ப இலக்கண முறையுடன் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை கேள்வி எப்போ வளாநிலை விளக்கு இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும் அடுத்து வலு விளக்கு இலக்கண முறையின்றி பேசுவதும் அது இலக்கண முறையோடு பேசணும் வளாநிலை இலக்கண முறை இல்லாமல் பேசுறது எழுதுறது வலு எனப்படும் இரு திணையும் ஐம்பால் மூவிடம் காலம் வினாவும் விடைமா பல வகை மரபுகள் ஆகிய ஏழு தொடர்கள் இலக்கணப்படி வந்தால் அவையும் வலு அதாவது இரு தினை ஐம்பால் மூவிடம் காலம் த தவறான விடை இது பல வகை மரபுகளை மீறி வந்துன்னா அத்தனை இலக்கண பிழையோடு வந்தால் அதுக்கு பேர் வலு எனப்படும் அவ்வாறு இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அவை வளா நிலை இது தெளிவான விளக்கம் இரு ஐம்பால் மூவிடம் காலம் வினா விடை பல வகை மரபுகள் ஆகிய ஏழும் இலக்கண பிழைகளுடன் அமைந்தால் அது வலு இலக்கண முறையோடு அமைந்தால் அது வளா அதுதான் உங்களுக்கு ஒரு காலம் கொடுத்துருக்காருங்க வலு வளான்னு பிரிச்சு அப்போ திணை வலு பால் வலு இடவழு காலவளு வினாவழு விடைவழு மரபு வலு அப்படின்னு ஏ வலு ஏழு வகையான வலு வளாநிலை ஏழு வகையான வளால் அதான் உடுத்துருக்கா பாருங்க இப்போ செளியன் வந்தது இப்போ இது வலுவா வளாவா இப்போ செலியன் அப்படிங்கிறது என்ன ஆண்பால் அவள் வந்தது அப்படிங்கிற போது இங்கே என்ன வந்திருக்கு பாருங்க வந்தது ஒன்றன் வந்துருக்கு அப்போ இது வலுதானே இப்பதானே அப்போ எப்படி சரியாக வரணும் செலியன் வந்தான் ஆண்பளுக்கு ஆண்பளை கொண்டு தான் முடிக்கணும் ஒரு மேல் ஆரம்பித்தா ஒரு மேலே தான் முடியணும் பன்மேல் ஆரம்பித்தா பண் பண்மேல்தான் முடியணும் ஆண்பால் ஆரம்பித்தால் ஆண்பால் தான் முடியணும் பெண்பால் ஆரம்பித்தால் பெண்பால் தான் முடியணும் பலர்பால் ஆரம்பித்தா பலர்பால் தான் முடியணும் அதை தவிர்த்து முறையேற்றி முடியும் போது அது வலுவாகிறது அப்போ திணை அப்படின்னு சொல்லும்போது செலியன் அப்போ செலியன்கிற என்னது உயர்தினை ஒரு மனிதனை குறிக்கிறதுல இல்லை ஆறரி மனிதனை வந்தது அப்படின்னு சொல்லும்போது அது அப்படிங்கிறது அக்ரிணை அப்போ ஒரு உயர்திணைக்கு அக்கிரனை கொண்டாந்து முடிச்சிருக்காங்க உயர்திணையில் ஆரம்பித்தா உயர்திணையில் தான் முடியணும் அப்போ என்னையாது சரியானது செளியன் வந்தான் அப்போ சொன்ன கண்ணன் வந்தது அப்படின்னு சொன்னாலும் தவறு கண்ணன் வந்தான் அடுத்து பாருங்கள் அப்போ இது என்ன வலு ஒரு திணையை வேறொரு திணையாக முடித்ததுனால இது திணை வலு அடுத்து பால் வலு பால் இந்த ஐம்பால் சொன்னோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் இப்போ இங்க பாருங்க கண்ணகி உண்டான் கண்ணகிங்கிறது என்ன பாலியா பெண்பால் ஆனா உண்டான்கிறது என்ன பாலியா ஆஹ் அருமை உண்டான்கிறது ஆண்பால் அப்ப பெண்பாலுக்கு போய் ஆண்பால முடிக்கலாமா முடிக்க கூடாதுல்ல அப்ப எப்படி சரியா சொல்லணும் நீ சொல்லுவோம் கண்ணகி உண்டால் அருமை அருமை மாணவர் அருமை அருமையா சொன்ன அப்ப இது ஏன் பால் வலு பால் வலுன்னு ஆ ஒரு பால் அப்போ ஆண்பால் ஆரம்பிச்சா ஆண்பால முடியணும் ஆனா இங்க பெண்பால ஆரம்பிச்சு ஆண்பால முடிஞ்சதுனால இது பால் வலு அடுத்து பார்த்தீங்கன்னா இடவழு நீ வந்தேன் நீங்கிறது யார் யா நீங்கிறது முன்னிலை அப்போ முன்னிலைக்குரிய விகுதிய நீ வந்தாய் அல்லது நீ வீர் வந்தீர்கள் அப்படிதான் சொல்லணும் நீ வந்தேன் என்ன சொல்றாங்க இங்க நீன்னு சொல்லிட்டு முன்னிலையை குறிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு தன்மைக்குரிய இடத்த போட்டாங்க அப்போ முன்னிலையில் ஆரம்பித்தா முன்னிலையிலாம் முடியணும் நீ வந்தாய் அருமை அடுத்து பாருங்க காலவழு காலவலுக்கு என்ன எடுத்து கிடச்சிடுவா பாருங்க நேற்று வருவான் அதாவது நேற்று வருவான் நேற்றுங்கிறது இறந்த காலம் அப்போ இறந்த காலத்தில் ஆரம்பிச்சா இறந்த காலத்தில் முடியணும் நேற்று வந்தான் இறந்த காலத்தில் முடியும் ஆனால் எப்படி முடிச்சிருக்கா பாருங்கள் நேற்று வருவான் வருவானுங்கிற எதிர்காலம் அப்போ இறந்த காலத்தில் ஆரம்பிச்சு எதிர்காலத்தில் முடிச்சதுனால இது வலு என்ன வலு கால வலு ஏன்னா இறந்த காலம்ல அவன் எப்படியா சரியா சொல்றது நேற்று வந்தான் ஐயா வினாவில் வலு இருக்குதா கண்டிப்பாக இருக்குது அடுத்து பாருங்க வினாவலு ஒரு விரல காட்டி இருந்தால் ஒரு ஒரு விரலத்தை காமிக்கிறேன் தம்பி சிறுசா பெருசா ஒப்பிடுறதுக்கு எத்தனை தேவை ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் தேவை இப்படி காமிச்சு தம்பி இதில் சிறுசா பெருசான்னு கேட்டால் அது சரியான வினா நான் காமிச்சதே ஒன்று ஒன்ன காமிச்சு தம்பி இது சிறுசா பெருசா ஐயா இங்கே வினாவே தவறியா பிழையா இருக்குதியா ஒரு விரலை காட்டி சிறியதா பிரிதானே இதை பத்தியா சொல்ல முடியும் அப்ப வினாவை இங்க வலுவா இருக்குல்ல அப்போ நிலை என்ன ரெண்டு விரலை காமிக்கணும் அதில் மூணு விரலை காமிக்கணும் இதுல எது சிறுசு எது பெருசு அப்ப இரு விரலை காட்டி எது சிறியது எது பிரியுதுன்னு கேட்டனா அது சரியான இலக்கண முறை வளாநிலை அப்போ இங்க என்ன வலு இருக்குது வினா வலு இருக்குது சில வேறு விடை வலு நம்ம கேட்குற கேள்வி ஒன்றா இருக்கும் அவன் சொல்கிற பதில் ஒன்றா இருக்கும் மண்டக்கரம சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் விளையாட்டு தடம்மா ஆ பாருங்களேன் கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் வினா கேட்குறான் ஒருத்தர் கண்ணாடி பைக்கில் இருக்குது அப்படின்றாங்கட்டு நான் என்ன கேட்டேன் உன்ட்ட கண்ணன் எங்க இருக்கான்னு கேட்டேன் நீ என்ன சொல்கிற கண்ணாடி பைக்கில் இருக்கு அப்போ இது நான் கேட்ட வினாவுக்கான விடையா இல்லை அப்போ என்ன வலு அப்போ கண்ணன் எங்க இருக்கா கண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்கார் எல்லாம் போயிருக்கார் அப்படின்னு சொன்னா தானே அது சரியான விடை அப்ப இது விடை வலு சரியா அப்ப கேட்கிறேன் உன் தம்பி எத்தனா படிக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது என் தம்பி விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் கேட்ட கேள்விக்கு இது பதில் ஒண்ணா அப்ப விடை வலு அடுத்து மரவு பழு எடுத்துட பாருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் தென்னன் தோட்டம் கிடையாதுல்ல தென்னன் தோப்பு பனங்காடு ஆழங்காடு சவுக்கு தோப்பு வாழை தோட்டம் இதான் சரியான வளா இலக்கண முறை அப்போ இங்கே தென்னமரம் அதிக நிறையா இருக்கிற பகுதியில் தென்னன் தோட்டம்னு சொல்கிறாங்க தென்னன் தோட்டம் என்பது மரபு பிழை அப்போ சரியான என்ன சொல்கிறது தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தோப்பு என்று கூறுதல் வேண்டும் அப்போ வழு ஏழு வகைப்படும் வளா ஏழு வகைப்படும் தென்னை வழு பால்வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரவு வலு அந்த ஏழு வகை வழு வளா எத்தனை வளாவும் ஏழு தினைவளா பால்வளா இடவளா காலவளா வினாவளா விடைவளா மரவு வளா சரியா அவர்களே இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு அந்த அடைப்பு குறிகள்ந்து உங்களுக்கு பர்டிகுலர் வந்து நம்மளுக்கு ஒரு வினா உண்டு உதாரணமாக கண்ணை உண்டான் இவற்றின் வளா நிலை எழுது அப்படின்னு கேட்பாங்க கண்ணகி உண்டாள் சரியா மாணவர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா அமைதி இந்த அமைதி வந்து என்ன அப்படிங்கிறத நான் இருக்க சொன்னேன் அங்கே பிழையாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம உயர்வு சிறப்பு மகிழ்ச்சி சினம் ஆகியவற்றின் காரணமாக அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ஏன் சொன்ன ஒரு பெரிய சான்றாக இருப்பார் பாரதியார் இருப்பார் இப்போ கத்தும் குயிலோசை காதில் கேட்கவில்லையோ அம்பார் இப்போ கத்தும் குயிலோசை குயில் கூவும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவர் மிகப்பெரிய கவிஞர் அவரே கத்தும் குயிலோசைன்னு சொல்லிட்டார் ஏன்னா குயிலில் வந்து ரெண்டு விதமான குயில் இருக்கு பேடை குயில் ஆண் குயில் இருக்குது அதில் பேடை குயிலுடைய ஓசை வந்து இனிமையாக இருக்காதான் ஆண் குயிலுடைய ஓசை தான் இனிமையாக இருக்குமா ஆனால் அவர் அந்த இடத்துல பொதுவான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கத்தும் குயிலோசை அப்படின்ட்டார் அப்போ நம்ம ஐயோ கத்தும் கீழே பாரு சொல்லிட்டாரு அது தவறு சொல்லக்கூடாது அவர் உயர்வு காரணமாக அவர் பெரிய சான்றோர் அதன் காரணமாக அதை நம் அமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் வலு அமைதி பிழையாக இருக்கும் அதை நீங்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி ஓப்பின் காரணமாகவோ உயர்வின் காரணமாகவோ சிறப்பின் காரணமாகவோ சினத்தின் காரணமாகவோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக நம்ம பசு வளர்க்குற வீட்டில் அவள் பசு உடனே என் அம்மை வந்தால் வார் பசுங்கிறது அக்கறிணை நம்ம அம்மாவுக்கு நம்முடைய அம்மாவுக்கு ஒரு எவ்வளோ மரியாதை எடுக்கணும் அதை அப்படியே பசுவு கொடுக்குறோம் என்ன காரணம் தாய் பால் அதை விட்டு தான் பசும் பால் அப்போ அதை எப்படி நம்ம கொண்டு வரோம் நம்முடைய தாய்க்கு இணையாக கொண்டு வரோம் எதன் காரணமாக என் அம்மை வந்தாலும் சொல்கிறோம் மகிழ்ச்சி காரணமாக அப்போ இங்கே வந்து என் அம்மை வந்தாலும் எப்படி பசுவை சொல்லுவேன் அப்படியே கூடாது ஓப்பின் காரணமாக அதை வலுவமைதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலக்கண முறைப்படி பிழையடையது நம்மளுக்கு தெரியும் இது தான் ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் சொன்னோம்ல ஒப்பு உயர்வு சிறப்பு சினம் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழை அன்று அப்படின்னு ஏற்றுக்கொண்டாங்கன்னா அது வலுவமைதி சரியாமே அப்போ வலுவமைதி என்றால் என்ன இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்கள் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும் இதுல தினை மீதி பால் மீதி இட வலுவல மீதி மர வலுவின் அஞ்சு வகையா சொல்ற தினை என்னது உயர்தினை அக்கறிணை அப்ப ஒரு உயர்தினைய வந்து அக்கிரணையா சொல்றது அக்கிரினை வந்து ஒரு உயர்தினையா சொல்றது இப்படி சொன்னா இப்படி சொல்லும்போது அது மீது உதாரணமா என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது தினை வளைய மீது ஆகும் எதன் காரணமாக இங்கே பசுமாட்டை பத்தி என் அம்மை வந்தால் சொல்றாங்க காலமாட்ட பார்த்துறாங்க என் அப்பன் வந்தான் என் அப்பன் காலை எவ்வளோ ஒரு உழைப்பு அப்போ அதை என் அப்பன் வந்தான் அவனை தண்ணீர் காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எதன் காரணமாக மகிழ்ச்சி காரணமாக அப்போ இது ஒரு அக்ரிணையை உயர்ந்தினையாக வச்சு நம்ம சொல்கிறோம் இது வலுதான் ஆனால் ஓப்பின் காரணமாக அமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் திணை வலு அமைதி அடுத்து பாருங்க ஒரு பெண் பிள்ளைய போய் வாடா ராசா வாடா வாடா கண்ணா வாடா என் தங்க வாடா ஒரு பெண் குழந்தை இருக்கானா அதில் வீட்டில் வந்து என்ன செய்வாங்க செல்லம்மா டே இங்கே வாடா கண்ணா வாடா பெண் குழந்தை போய் வாடா இருக்கும் போலாமா வாடி இப்போ திருநெல்வேலி பக்கம்லாம் பேசுவாங்க அவள் என் தங்கை இங்கே இருந்தாலும் எங்கே அவன் இன்னைக்கு வந்து அதை மரியாதை குறைச்சா சொல்லுவான் ஆனால் சரியாக சொல்லும் போது அப்படித்தான் செய்யணும் சொல்லணும் அவள் வெளில போயிருக்கா சரிதான் ஏ என்னோட தங்க நம்ம சொல்றதே தங்கச்சி என்னோட அவள் இவங்கிறியா அது வெளியில் போயிருக்குன்னு போனோம் அது வெளில போயிருக்கு சொல்றோமா இல்லையா அப்போ இந்த பால் வலுவை மீதி என்ன வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து ஒரு தாய் அழைப்பது எதன் காரணமா மகிழ்ச்சி காரணமா மகிழ்ச்சியை சொல்றதே என் கண்ணாங்க கண்ணாங்கிறது ஆண்பாளைக்குரியது யார் அழைக்கிறோம் பெண்பாலை வாடா அப்படி சொல்கிறோம் வாடான்னு யாரை சொல்கிறோம் ஒரு பெண்பாலை பார்த்து சொல்கிறோம் எதன் காரணமாக சொல்கிறோம் மகிழ்ச்சி காரணமாக ஆனால் ஏற்றுக்கிறோமா அதான் பால் வலுவை மேதி வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் அழுதி எதன் வந்துச்சு அப்ப இந்த அழுக அமைதியை ஏற்றிக்கொழுது நான்கு காரணம் உவப்பு உயர்வு சிறப்பு சினம் நாலு காரணத்தினால ஏற்றுக்கொள்ளலாம் பழனி ஒரு நாளும் பொய் சொல்லவே மாட்டான் அவளை பத்தி பெருமையா அதாவது தன்னை பற்றி பிறட்டை சொல்லும்போது இந்த பழனி ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் எப்படி தன்னை வந்து படர்கையா சொல்கிறது என்ன நான் சொல்லும்போது அப்போ அந்த பழனி ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என்று தன்மை தன்மையிடத்தை இடம் மாச்சுடுறோம் பாருங்கள் பொய் கூறான் அப்படின்னு சொல்லணும் இந்த பழனி ஒரு நாளும் போய் கூறான்னு கூற மாட்டான் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அங்கே இடத்தை படற்கையாக கூடுறதுனால இது இட வலுவை அடுத்து பாருங்க கால உலகமேதி இந்த குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் வருகிறார் பலர்பால் குடியரசுத் தலைவர் ஒருவர் தான் ஆசிரியர் வருகிறார் ஒருவர் தான் ஏன் அவருக்கு பலர் பலர்பால் கூடிய ஒரு மரியாதை கொடுக்குறோம் உயர்வு காரணமாக எதன் காரணமாக உயர்வு காரணமாக அப்போ குடியரசுத் தலைவர் நாளை வருவார் அப்படின்னு தான் சொல்லணும் நாளை வருகிறார் தலைமை நாளை பொடி ஏற்றுகிறார் ஏற்றுவார் அதான் சொல்லணும் அப்போ இங்கே உயர்வு காரணமாக நாளை வருவார் என அழைத்த அமைதல் வேண்டும் இங்கே நினச்சிட்டாங்க வருகிறார் அப்படின்னு அமைச்சிட்டாங்க இது பிழையாக கருதக்கூடாது ஏன்னால் அந்த செயலுடைய உறுதித்தன்மைக்காகவும் உயர்வுக்காகவும் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் இது கால வலுவமைதி அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு வலுவமைதி கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிரி பாட வேண்டும் பாரதியார் நான் இருக்குன்னு சொன்னேன் உங்களுக்கு குயில் கோவம் அதான் மரபு குயில் கத்துன்னு சொல்லிட்டாரு எங்கு கவிதை இடம் இட இடம்பெற்றது வந்து ஒரு மரபு வலுவமேதி ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன் இது ஒரு மிகப்பெரிய கவிஞர் உயர்வு காரணமாக அவருடைய சிறப்பு காரணமாக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ எழுத்து இலக்கணத்திலும் சொல் இலக்கணத்திலும் சொல்லப்படாத பொதுவான கருத்துக்களை சொல்லுவது பொது இலக்கணம் மாணவர்களே அப்போ ஒரு முறையாக இலக்கணம் முறையோடு எழுதணும் பிள்ளை இல்லாமல் எழுதணும்னா இருத்தினை ஐம்பாள் மூவிடங்களை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ளும்போது வலுவான சொற்களை வளாவாக மாற்றி சில காரணங்களுக்காக உயர்வு சிறப்பு சின்னம் ஆகியவற்றின் காரணங்களுக்காக வலு அமைதியாக மாணவர்களை நீங்கள் மாற்ற தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே மீண்டும் ஒரு முறை அந்த பாடப்போய் உங்களுக்கு நினைவுற்ற பாருங்கள் அப்போ ஆண்பாளுக்கும் பெண்பாலுக்கும் பொதுவான பெயரையுடைய இடங்கள் அது தன்மையும் முன்னிலையும் அப்போ ஒரு பா மற்ற ஒரு பாலை பற்றி கூறக்கூடிய படற்கை இது தமிழ் இலக்கணத்துக்கே ஒரு சிறப்பானது மற்ற இலக்கணங்களில் கிடையாது அப்போ தன்மை பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் யான் நாம் யாம் இதில் தன்மை பெயர்கள் தன்மை ஒருமை பெயர்களும் இருக்குது தன்மை பன்மை பெயர்களும் இருக்குது அதனை குறிச்சு நான் தன்மை ஒருமை யான் தன்மை ஒருமை நாம் யாம் தன்மை பன்மை அப்போ இந்த தன்மையும் முன்னிலையும் வந்து பெயர்களையும் வினைகளையும் எப்படி அமையுது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க அடுத்த தன்மை வினைகள் நம்ம எப்படி சொல்கிறோம் வந்தேன் வினையை குறிக்கிது பாருங்க வந்தோம் அப்போ தன்மை ஒருமை மற்றும் தன்மை பன்மை முன்னிலை சொல்லும்போது நீ நீர் நீ வீர் நீங்கள் இதெல்லாம் முன்னிலை பெயர்கள் அப்போ இந்த முன்னிலை பெயர்களில் முன்னிலை முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை முன்னிலை விண்மையில் வினைகளில் பார்த்தினா முன்னிலை வினைகளில் முன்னிலை ஒருமை நடந்தாய் வந்தீர் சென்றீர்கள் முன்னிலை பன்மை படற்கை பெயர்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் அது என்ன செய்யுது தனிப்பட்ட ஒரு பாலை குறிக்குது அவன் அவள் அவர் அது அவை அவன்கிறது ஆண்பாள் அவளுங்கிறது பெண்பாள் அவருங்கிறது பலர்பாள் அதுங்கிறது ஒன்றன்பாள் அவைங்கிறது பலவின் பால் அப்படியே வினையா மாத்திரம் அவன் வந்தான் அவள் வந்தாள் சொல்றோம்ல அவர் வந்தார் அல்ல வந்தனர் அவள் பேசினார்கள் வந்தார்கள் சென்றார்கள் அது பறந்தது நின்றது மேய்ந்தது அவை பறந்தன விழுந்தன சொல்றோமா அப்போ இதில் நம்மளுக்கு ஒரு ஒருமைப்பினு உண்டு மாணவர்களே மீண்டும் ஒரு முறை அந்த இருதினை உயர்தினை அக்கிரினை ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் இந்த மூன்று பாலும் உயரதினைக்குரிய பால்கள் அக்கிரிணைக்குரிய பால்கள் இரண்டு ஒன்றன்பால் மற்றும் பலவின்பால் மூவிடங்கள் எவை அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை என இடங்கள் மூன்று வகைப்படும் அடுத்து அந்த இலக்கண முறைப்படி பேசுவது வளா இலக்கண முறையின்றி பேசுவது வலு இலக்கண முறையின்றி அமைந்தாலும் அவற்றை இலக்கண ஆசிரியர்களால் ஒரு காரணம் கருதி இது பிழை என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலு அமைதி இந்த மூணு இந்த நம்ம எழுத்துலேயே புரிஞ்சுக்கலாம் வலுனா பிழை அல்லது தவறு வளா அப்படின்னா பிழையற்ற முறை இன்னும் வலுனா இலக்கண முறையற்ற இலக்கண முறையற்றது வளா அப்படின்னா இலக்கண முறையுடையது வலு அமைதி அப்படின்னா இலக்கண முறையற்றதாக இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்களின் ஏதேனும் ஒரு காரணம் கருதி இலக்கணம் உடையது போல் ஏற்றுக்கொள்வது அப்போ இந்த வலு வளா ஏழுவையாக பிரிக்கிறாங்க தினைவழு தினைவளா பால்வழு பால்வளா இடம் வலு இடவளா காலவழு காலவளா வினாவழு வினாவளா விடைவழு விடைவளா மரோ வலு அப்ப அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காடு கொடுத்துருக்காங்க இது நம்ம கண்டிப்பாக அந்த அட்டவணையை ஞாபக வச்சுக்கணும் செழியன் வந்தது பிழை செழியன் வந்தான் பிழையற்ற முறை கண்ணகி உண்டான் கண்ணகி உண்டாள் நீ வந்தேன் நீ வந்தாய் நேற்று வருவான் நேற்று வந்தான் ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் வினாவளு இது விரலை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் வினாவளா கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்பது விடைவழு கண்ணன் இங்கே இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்பது விடைவளா தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுவது மரபு வலு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோப்பு என்று கூறுவது மரபு வளா நன்று மாணவர்களே மீண்டும் அடுத்த பாடல் உங்களை சந்திக்கிறான் நன்றி